மொழியின் திறனை திறமையை மேம்படுத்துவதற்கு திராவிட மாடல் அரசு பல்வேறு வழிகாட்டுதல்களையும் மேம்பாட்டு திட்டங்களையும் கொண்டு வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் துறையான சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பெண்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அவர்களோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அதுல பயிற்சி பெற்றவர் தான் சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த திருமதி சுமதி. போதிய வருமானத்தை ஈட்ட வழி தேடி வந்த சுமதிக்கு திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா தையல் மற்றும் எம்ப்ராய்டரி பயிற்சி கிடைச்சது. இதன் மூலமா சொந்தமாக தையல் கடையை நடத்தி வரும் சுமதி இனி வாழ்க்கையை ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்கொள்வேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க கூறுகிறார். அவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சுமதி வீரமணிகண்டன். நான் இங்கே தமிழ்நாடு நகர்ப்புற வாரம் மேம்பாட்டு வாரியத்திலேருந்து இருக்கேன். இங்கே வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு வாரியம் மூலயமா எங்களுக்கு தையல் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு பயிற்சியோட நேரம் வந்து 6 மாதம். அதில் 5 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் எம்ப்ராய்டிங்லேருந்து சீம்ஸ் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்கும் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ளவுஸ் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளவுஸில் எப்படி தைக்கிறது என்னன்றது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரியே நாங்கள் தைச்சிக்கிட்டுருக்கோம். அடுத்து ப்ளவுஸ்லேயே ஆரி ஒர்க்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதாவது அடுத்த மாதம் தான் எங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ளவுஸில் என்னென்ன டிசைன் வச்சு தைக்கலாம், எப்படி தைக்கலாங்கிறதையும் சொல்லித்தராங்க. ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. அந்த சொல்லி கொடுக்கும் போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கடை ஒன்று எனக்கு வந்துச்சு, இந்த மாதிரி காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கடையை நாங்கள் வாடகைக்கு எடுத்து அது வர ஒர்க்கை ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை நான் தைச்சி கொடுத்துட்டே இருந்தேன். அடுத்து சுடிதார் ஒர்க் வந்துச்சு. அந்த சுடிதார் ஒர்க்கும் நான் தைச்சி கொடுத்தேன், நல்ல பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இப்போ நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளவுஸும் நான் தைச்சி கொடுத்துக்கிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி அதுக்குண்டான சம்பளத்தையும் எனக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ ஒர்க்கு நிறைய வந்திருக்கு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே கற்றுக்குறாங்க. இந்த சுற்றி இருக்க நகர்ப்புற வாரியம் மேம்பாட்டு வாரியத்தில் இருக்க எல்லா சர்க்கிளில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபில் வந்து வீல்டு காலேஜ் போகிற பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் வந்து கற்றுக்குறாங்க. இதில் வந்து 2 பேட்ச் இருக்குது. ஒரு பேட்ச் வந்து காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், இன்னொன்று வந்து 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உள்ள பேட்ச் நடந்துகிட்ருக்கு. இதில் எங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நாங்கள் பிரித்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணிக்கிட்டுருக்கோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் நல்லா கற்றுக்கோ. இதனால் எங்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா வாடகை. அதுக்கு மேற்கொண்டு எனக்கு காசு வருது. இந்த தைக்கிறதுனால சுடிதார் தைக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புடவை ஆல்ட்ரேஷன், அது இல்லாமல் ஆரி ஒர்க் மாதிரி டிசைன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லோரும் அதை தான் சொன்னாங்க. இல்லை ஸ்டீம் ஒர்க் எல்லாருமே அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாரியம் இந்த இருக்கிற பார்க்காம சரி பெரிய இடத்துக்குலாம் போகாமல் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இவங்க சொல்லி கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தையல் கிளாஸ்க்கு நாங்கள் வெளியில் போனாலே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு 3000 ரூபா 4000 ரூபா கேட்குறாங்க ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறதுக்கு. நீங்கள் 4000 ரூபா எங்களுக்கு கொடுங்க, அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் நாங்கள் சொல்லித்தருவோம், இந்த மாதிரி ஒரு வாரத்தில் 2 நாள் தான் நாங்கள் சொல்லித்தருவோம் அப்படின்னு சொல்லி 3000 வாங்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பேட்சுக்கு 4 ஹவர் கொடுக்குறாங்க. அந்த 4 ஹவர்லேயும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற போது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் எதனா இருந்தால் கூட, சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட நாங்கள் கேட்டுக்கிறோம். அது கேட்டு உடனே கரெக்டாக எங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செலவுக்கெல்லாம் காசு இருக்காது. இறுக்கி வச்சு தான் நான் சமைப்பேன். இறுக்கி வச்சு தான் எந்த பொருள் ஒன்றாலும் வாங்குவேன். சரி இதுக்கு வேணுமே இதுக்கு வேணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கேட்குற படிப்பு செலவில் இருந்து ஸ்கூலில் கேட்குற எல்லா செலவுக்குமே நான் தான் இந்த நான் தைச்சி உனக்கு வாங்கி தரேன், நான் தைச்சி இதை செய்கிறேன், நான் தைச்சி இதை பண்ணுறேன் அப்படி நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் தைச்சி தான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன், எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிற ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் காசு நான் சேமிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நான் தைக்கிற காசு என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இதை வந்து நான் பெருமையாக ரொம்ப சொல்லிக்கிறேன் சார். வீட்டுக்கார் பேர் வீரமணிகண்ணன் சார். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பெரிய பேர் பவித்ரா, சின்ன பேர் பூர்ணி. பவித்ரா வந்து ப்ளஸ் 2 முடிச்சுட்டு
ஃபைனல் டேட் மார்க் எடுத்து நீட் எழுதினேன் சார், மார்க் கம்மியாச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் வெயிட் பண்ணி படித்து நான் நெக்ஸ்ட்டு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டில் இது பண்ணிகிட்ருக்கா. அடுத்து ரெண்டாவது பொண்ணு வந்து பூர்ணி, டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா சார். நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் சார் இருக்கோம். இங்கே இதே இந்த குடிசை வீடு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இந்த குடிசை வீட்டிலேருந்து நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, ரெண்டு தம்பிங்க எல்லாம் இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்துட்டுருந்தோம். இது அப்புறமா வந்து இது இந்த இடத்த கட்டி கொடுத்ததும் நம்ம தலைவர் அவர்கள் தான் கட்டி கொடுத்தா, கலைஞர் அவர்கள். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா, அதையும் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக எல்லோரும் படிக்க ஆரம்பித்தோம். எங்கள் அப்பா எல்லோரையும் படிக்க வச்சாங்க. எல்லோரும் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக முன்னேறிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம். கல்யாணம் ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனது எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் சம்பாதிச்சிருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு பிறந்தா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிள்ளையும் பிறந்துச்சு. காசு பத்தாமல் இருக்கனால நானும் சில இடத்துல வேலைக்கு செஞ்சேன். வேலைக்கு சேர்ந்து அந்த பணமும் பத்தாமல் போச்சு. வீட்டிலே இருந்தேன். வீட்டிலே இருந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஒரு படிப்படியாக முயற்சி பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு ரெண்டாவது வேலைக்கு ட்ரை பண்ணார். அதையும் போனார். படிக்க வச்சுன்னும் போது காசு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. அவரோட சம்பாதனை எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் நானும் வேலைக்கு எதனா பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டே இருந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. போன வருஷத்தில் இந்த மாதிரி சுயதொழில் கற்றுக்கிறதுக்காக தையல் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு வாரியம் மூலயமா அந்த மாதிரி ஸ்ரீ முத்தையா ட்ரஸ்ட்டு அவங்க வந்து எடுத்து நடத்துகிறாங்க. இதில் வந்து யார் இருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சேர்க்க சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு அதில் சேர்ந்தோம். பயனுள்ளதாக சேர்ந்தோம். நாங்கள் சேர்ந்தது பத்து இல்லாமல் என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் கொண்டு போய் காட்டினோம். அவங்கள்ட்ட போய் பேசினாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்ததாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம். இப்போ அவங்க வந்து சேர்ந்ததுனால எங்கள் வீட்டுக்கார் வாங்குற சம்பளத்துலேருந்து நான் வாங்குற பணம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லப்போனால், அவர் ஒரு 10,000 வாங்குறான்னா எனக்கு இது ஒரு 3,000 ரூபா கிடைக்குது மாதத்துக்கு. அதில் 1,000 ரூபா போக 2,000 ரூபாவை அந்த 2,000 ரூபா போனால் என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதாவது பேனா, நோட்டு, புக்கு, ஸ்கூலில் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். சில நேரத்தில் அந்த பணமே எனக்கு வந்து சாப்பாட்டுக்கும் உதவி இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலலாம் எனக்கு யாருக்கா நம்ம நன்றி சொல்ல தோணும் போது கடைசியில் எனக்கு இவங்க ஞாபகம் தான் வரும். உதயநிதி அவங்கள தான் சேரும். அவர் இந்த நன்றியில் உதயநிதி அவர்கள் தான் தீரும். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யும். இதெல்லாம் நடந்து நான் இதெல்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். இதெல்லாம் இதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி தையல் பயிற்சி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா இந்த இடம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ எந்த வித இதுவும் கிடையாது. எங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் போடலை. இது வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு காசு தனியாக கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து சொல்லி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். சார், நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை சார், எங்களை மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு மகளிர்களுக்கு இந்த மாதிரி சுயதொழில் சொல்லி கொடுக்குற எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கணும். இதே போன்ற மற்றொரு தொகுப்பில் சந்திக்கலாம். இது களத்தில் உதயநிதி.